எம்பாம் பண்ணுறதுக்கு இந்த கடையில் கொண்டு போய் வந்து இப்போ எம்பாம் பண்ணுறதுக்கு 35,000 ரூபா சாதாரணமாக ஒரு ஆள் எடுக்கிறேன்னு சொன்னால் அவர் 85,000 ரூபா எடுப்பார். அப்போ என்ன நடக்கும்னு சொன்னால் மிச்சம் 50,000 ரூபா வந்து இவர் டாக்டருக்கு போகும். அது பிறகு டாக்டர் மேரன் நெஞ்சில் குத்தி ஃபோனை பறித்து 2,73,400 ரூபா காசு இருந்த அந்த இன்னொரு பாக்ஸ் ஒன்று அப்படி ஒரு சின்ன காலத்து பாக்ஸ் அதையும் பறித்து போலீஸ் வேற பண்ணி போலீஸ் மேக்கு சப்போர்ட் பண்ணி நல்ல வடிவாக அது போய் பெற்றோ ஹாஸ்பிட்டலில் வந்து இவர் தன் தம்பிக்கு வந்து பிட்டை தம்பியோ அண்ணா ஒரு அண்ணாவுக்கு வந்து பிட்டை கொடுத்து அதில் மோசடி செய்தார். கேசரன் சார் உடைய மூடி சேர்ந்து மோசடி செய்தன்னு சொல்லி அது வந்து ரிப்போர்ட்டாகவே வந்து அது எல்லாம் அமர்த்துப்பட்டாக தேடி எடுங்கோ புதையல் கிடைக்கும். இந்த வெள்ளிக்கிழமை 4 மணிக்கு ஒரு டியூட்டி ஓப்பன்னா 5 மணிக்கு டெட் பாடி வந்துச்சுன்னா இவர் வந்து போஸ்ட்மார்ட்டம் செய்ய மாட்டார். பட் அந்த கடையில் போயிட்டோன்னா ஒரு மணி நேரத்தில் எம்பா மண்ணப்பட்டு பொடி வரும். உயர்நி பில்டிங் வந்து விழாலும் திறக்கலன்னு சொல்லி கனகாரணங்களை திறக்க வச்சு கச்சகமான அந்த பொது நிதியை வந்து மோசடிகள் செய்யப்பட்டிருந்தது. பாவிக்கப்படும் மோசடி சிம்பிளாக சொல்கிறது 100 மில்லியன் காசை கொண்டு கட்டி போட்டு 10 வருஷமாக பாய்க்க மாட்டோம் அதோட பட்டியை பற்றி நீங்கள் வச்சு பார்க்கலாம். அது ஒரு மோசடி. இந்த டேட் வரைக்கும் கேஸ்வரன்ஸை செய்யல. அப்போ என்ன நடக்கும், ட்ரக்ஸ் எல்லாம் பழுதாகும். அந்த ட்ரக்ஸ் எல்லாம் பழுதாக போனால் நாங்கள் மேலே பேஷண்ட்டுக்கு மருந்து கொடுப்போம். அந்த மருந்து வேலை செய்யாது. சனம் என்ன செய்யும், இங்கே ஆஸ்பத்திரியில் கொடுத்த ட்ரக்ஸ் வேலை செய்யலை என்றால் அப்போ நாங்கள் போய் அங்கே இருந்து எடுப்போம். அதாவது பிரைவேட்ல இருந்து எடுப்போம். இது ஒரு மருத்துவ மாஃபியா வந்து உலகம் முழுக்க தெரியும். அதை நாங்கள் முட்டா அழிக்கல. அது வந்து ஆனால் நாங்கள் எங்களா முடிஞ்ச வரைக்கும் பேஷண்ட்டை காப்பாற்றோம். காசு இருக்க சனம் கொண்டே கொடுக்கணும், பிரச்சனை இல்லை. பட் காசு இல்லாத சனம் வந்து எனக்கு டாக்டர் மைரனுக்கு நீங்கள் ஒன்றுமே செய்யக்கூடாது, டாக்டர் மதிவாரனுக்கு ஒன்றுமே செய்யக்கூடாது, டாக்டர் கமலாஜுக்கு ஒன்றுமே செய்யக்கூடாது. அவங்க பிபிக்கு எல்லாம் போய் நீங்கள் மருந்து எடுக்கணும். ஒவ்வொரு நாளும் டாக்டர் இந்திரமர் வந்து யாழ்ப்பாணத்தில் வேலை செய்யணும். அவரை நீங்கள் வடிவாக கவனித்து கொடுங்க. அதை குறிப்பிட எதுனா நடக்கக்கூடாது. பேரான ஹாஸ்பிட்டலில் வந்து டிப்யூட் டிரெக்டர் போஸ்ட்டாக எடுக்க சொல்லி எல்லாருமே என்ன கேட்டவன், நான் போகலை, இந்த தமிழ் என்ன, நான் பிறந்த தமிழ், என் அம்மா அப்பா வந்து நான் தமிழுக்கான தான் யூஸ் பண்ணினேன், அதை நான் யாழ்ப்பாணத்தை வாழ்க்கையில் போக மாட்டேன். நான் வந்து 2024 ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 24ஆம் தேதி அந்த மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் கோர்ஸ் முடிஞ்சு அதுக்கு பிறகு 5ஆம் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் இந்த அப்பாயின்மெண்ட் வந்து சரியாக எழுதப்பட்டது. அதை வந்து நான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சிருக்கேன், அதை டீட்டெயிலாக வடிவாங்க சொல்கிறேன். அதாவது என்னென்னு சொன்னால் எங்களோட மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மருத்துவ நிர்வாகம் செய்கிறதுக்கு வந்து உலகளவும் வந்து 2014ஆம் ஆண்டு வரைக்கும் யாருமே மருத்துவ நிர்வாகியாக வரலாம், படிக்கணும் அது சிறப்பாக. அதுக்கு பிறகு 2021ஆம் ஆண்டுலேருந்து 2014ஆம் ஆண்டுலேருந்து தொடர்ந்து வழக்குகள் நடந்தது. அந்த வழக்குகளுக்கு பிறகு மருத்துவ நிர்வாகம் படித்த ஒரு ஆள் மட்டும்தான் மருத்துவ நிர்வாகியாக வரலாம்னு சொல்லி எங்களுக்கு ஒரு வழக்கு தீர்ப்பு வந்து மெடிக்கல் சர்வீஸ் மினிஸ்டர் வந்து சொல்கிறது, எனக்கு அதை தமிழ் தெரியல. அந்த மெடிக்கல் சர்வீஸ் மினிஸ்டர் வந்து அமெண்ட் பண்ணினது 2014 மெடிக்கல் சர்வீஸ் மினிஸ்டர் 2021ல் அமெண்ட் பண்ணினது. அந்த மெடிக்கல் சர்வீஸ் மினிஸ்டர் படி மருத்துவ நிர்வாகிகள் மட்டும்தான் படித்த கோர்ஸ் படித்தாகலாம் மருத்துவ நிர்வாகியாக வரலாம். அதில் நான் எம்எஸ்சி முடிச்சிருக்கிறேன். இன்னும் எம்டி முடிக்கிறதுக்கு இன்னும் அடுத்த என்னோட ஸ்டேஜ் வந்து இருக்கு. எனக்கு நான் வந்து இந்த அப்பாயின்மெண்ட் வந்து நாங்கள் எங்களோட ஒரு லிஸ்ட் ஒன்று தெரியணும். அந்த லிஸ்ட்டில் வந்து நாங்கள் அப்பாயின்மெண்ட் போடணும். அதில் விரும்பின ஸ்டேஷனை சூஸ் பண்ணலாம். அந்த ஸ்டேஷன் படி நான் போட்ட ஸ்டேஷன் வந்து சாவச்சேரியை வந்து சூஸ் பண்ணேன். சூஸ் பண்ணி வந்து 6ஆம் மாதம் 5ஆம் தேதி வந்து எங்களுக்கு லிஸ்ட் தந்தது. அது வந்து ஹோனரபிள் ஹெல்த் செக்ரட்டரி சார் வந்து எனக்கு சாவச்சேரியை தெரிவித்தது. அவற்றை ஹையால் சாய்மான் கடிதம் தந்தவர். அந்த கடிதத்தில் வந்து வழியால் வந்த உடனே இப்போ என்னோடய கேதீஸ்வரன் ஐயா வந்து மற்றது இங்கே இருக்கிற சில இன்னும் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்தார்கள் வந்து அதை பயந்தவன் நான் யாழ்ப்பாணம் வந்தால் ஏதாவது பிரச்சனை நடக்கும்னு சொல்லி அதை கோல் பண்ணி டாக்டர் அத்தப்பத்து சாரோட கழிச்சு அதுக்கு பிறகு அத்தப்பத்து சார் என்னோடய ஹையில் இந்த ஹையில் அந்த லெட்டரை தெரியாது அதை வந்து டிஃபெக்ஸ் பண்ணி இந்த பேருக்கு நேரம் மட்டும் 23 பேரில் இந்த பேருக்கு மட்டும் அது வந்து ஹைட்ஸ் வந்து போட்டிருந்தது. அதாவது வந்து சாவச்சேரி அழிபட்டு டிஃபெக்ஸ் பண்ணி பட்டுக்கணும். உங்களுக்கு தெரியும் ஒரு ஒஃபிஷியல் டாக்குமெண்ட் ஸ்ரீலான் காவலையோ இந்த நாட்டிலேயோ ஒரு ஒஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸை கொடுக்குறேன்னு சொன்னால் நாங்கள் ஒரு நாளுமே டிஃபெக்ஸ் பண்ணி கொடுக்கல. அது அதுபோல் நான் ஹியூமன் ரைட்ஸுக்கு போனேன். ஹியூமன் ரைட்ஸில் போய் நான் அதை கம்ப்ளைண்ட் பண்ண பிறகு 13ஆம் தேதி எனக்கு இந்தியால் பணம் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து நான் 14ஆம் தேதி வந்து காலமாக வந்து பிடிஎஃப்ஸில் வரைக்கும் அங்கே பிடி டாக்டர் சமன் பிபி பார்த்துருந்தேன் சார். என்னை வந்து சரியாக இழுத்தடித்து கண்ணை எடுத்த பிறகு தான் இந்த லெட்டரை தந்துவேன். அந்த லெட்டர் நான் சாவச்சேரி சாரி ஆர்டிஎஸுக்கு வரைக்கும் டாக்டர் கேஸ்வரன் சார் எனக்கு அதை தர்றது விருப்பமே இல்லை. அவரும் இழுத்தடத்தில் தெரியும். இவர் ரெண்டு பேரும் கேட்டுவேன், நீ இப்போ நல்ல டேலண்ட் ஆனால் நீ என் சாவச்சேரி இப்போ சின்ன ஹாஸ்பிட்டல் எடுக்கிறாய் டிப்யூட்டி பிடிஆர்னு சொல்லி அப்போ நான் இந்த போஸ்ட் அடித்து கேட்டேன். டாக்டர் அர்ஜுன் சொல்லிட்டு நான் எங்கே போகிறது சார், நான் இப்போ இப்படி கேட்கணும்னு சொல்லிட்டு அப்போ சொன்னேன், இல்லை நீ இப்போ உண்டு அப்பாயின்மெண்ட் வந்து சாவச்சேரி போயிட்டு அப்பாயின்மெண்ட் எடு, பட் நீ கடிதம் பண்ண கொடு, நான் ஓகே உங்களையும் கால் பண்ணி தரேன்னு சொல்லி நான் பாஸ் அவுட் பண்ணது இந்த வரைக்கும் ப்ரைவேட் செய்கிறேன். 24 ஹவர் ஃப்ரீ அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் செய்கிறேன். அதனால் நான் ஒரு கடிதம் பண்ணி கொடுத்துறேன், எனக்கு டிப்யூட்டி பிடியும் கால் பண்ணி நான் இந்த எடுக்கிற சம்பளத்தை வேலை செய்யத்தானே வேணும் அதை செய்து தரேன்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் அப்பாயின்மெண்ட் பண்ணாலும் இன்றைக்கு 24ஆம் நாள் 14ஆம் தேதி அப்பாயின்மெண்ட் பண்ணால் அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டலில் வந்து சரியான பிரச்சனைகள் இருந்தது. பிரச்சனை லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்கிறேன். முதல்ல என்னென்ன ஹாஸ்பிட்டல் விருந்த பிரச்சனை, முதல்ல அதுங்கிற சாவச்சேரியில் ஏஎன்இ பில்டிங் ஒரு பெரிய பில்டிங் ஒன்று இருக்குது. அந்த பில்டிங் கிட்டத்தட்ட 14 வருஷத்துக்கு முன்னும் 800 மில்லியன் செலவு கட்டப்பட்டது. அதுக்குரிய உபகரணங்களுக்குரிய 200 மில்லியன் வந்து
அமைச்சர் ஒரு ஆள், வடக்கு மாநில சுகாதார அமைச்சர் ஒரு ஆள் வந்து கவுனியாடு போடப்படுறதால இது வந்து 15 வருஷம் கிடப்பில் அடக்கப்பட்டு, அதுக்கு பிறகு தென்மராட்சி டெவலப்மெண்ட் அசோசியேஷன் அதனுடைய முயற்சியால் வந்து அந்த சர்வீஸ் செய்யக்கூடிய எக்யூப்மெண்ட் செவ்வந்தி கொடுத்துருந்தது 1,75,00,000, அதாவது 17.5 மில்லியனுக்கு. அதுக்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் சொன்னால், அதுக்கு பிறகு கேட்ட வேணும் நாங்கள் உபகரணம் பண்ணி தந்துட்டோம், நீங்கள் என்ன தியேட்டரை திறக்கிறேன்னு சொல்லி. இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி நம்ம சொல்லணும், இது டைப் பி பேஸ் ஹாஸ்பிட்டல், அதாவது வந்து ஹாஸ்பிட்டல் 2 வகையாக பிரிக்கலாம், ஒன்று லைன் மினிஸ்டர் ஹாஸ்பிட்டல், அடுத்தது வந்து ப்ரொவின்சியல் மினிஸ்டர் ஹாஸ்பிட்டல். வந்து இப்போ ஜார்க்கண்ட் தேசிய ஜெஃப்னா டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் வந்து டீச்சிங் ஹாஸ்பிட்டல் வந்து அது வந்து லைன் மினிஸ்டர் ஹாஸ்பிட்டல், சேம் டைம் வந்து ஜார்க்கண்ட் இந்த ஹாஸ்பிட்டல்லாம் ப்ரொவின்சியல் மினிஸ்டர் ஹாஸ்பிட்டல், அதில் டைப் சி ஆகலும் குறைஞ்சது, அதை விட டிவிஷனல் ஹாஸ்பிட்டல் இருக்குது, டைப் சி அண்ட் பேஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குது, டைப் பி டைப் ஏ இந்த வகையான இருக்குது. எங்களோட சகோதரி வைத்தியசாலை வந்து 2018 ஆம் ஆண்டில் நாங்கள் கூட ஆளுநர் வளம் உள்ளது, நான் 2018லேருந்து 2022 வரைக்கும் இந்தியா வேலை செய்யணும், நான் ஒரு பீடியாட்டிக் மெடிக்கல் ஆஃபீஸராக டாக்டர் பத்மபிரியா மடத்தில் இதுக்கு கீழே. அப்போ வந்து இது வந்து எங்களோட கூடிய ஆளணி வளமோடு இருந்தது. அதுக்கு பிறகு இது வந்து திட்டமிட்ட வழியில் புறக்கணிப்பு செய்யப்பட்டு, சாச்சரியம் மட்டும் திட்டமிட்டு வழியில் பேசுகிறேன் ஐயாவில் புறக்கணிப்பு செய்யப்பட்டு, கருத்துத்துறை ஆதார வைத்தியசாலையில் எல்லாம் கட்டி எழுப்பப்பட்டது. அங்கே வந்து இன்டென்ஸ் கூட பார்த்துக்கணும், டைப்ஏ ஹாஸ்பிட்டலாக மாற்றிக்கணும். பட் இது வந்து துப்புரவா ஏன் ரோட்டில் இருக்கிற இது வந்து உங்களுக்கு தெரியும், கிள்ளச்சியிலேருந்து அடுத்த ஜாழ்ப்பாணத்து கடையில் இருக்கிற அடுத்த பெரிய ஹாஸ்பிட்டல் இதுதான். இது வந்து திட்டமிட்ட வழியில் புறக்கணிப்பு செய்யப்பட்டது. அதோட இங்கே வந்து 4 கன்சல்டன்ட் கார்டு இருக்குது, அந்த அதிவிசேட நிபுணர் கார்டு இருக்குது, அதில் ஒன்று தான் பெர்மனண்டாக ஃபில் பண்ணப்பட்டது. அதாவது 4 ஸ்பெஷாலிட்டிக்கும் ஒன்று கொடுத்துருந்தது, சர்ஜரி மெடிசின் பீடியாட்டிக் ஜெனோனோம்ஸ். இதில் மெடிசின் மட்டும் ஒரு ஆள் இருந்தது இங்கே, டாக்டர் கமலா ஜெயகான்னு சொல்லி பிரச்சனை கூறியால். அதை விட மிச்ச ஒருத்தருமே இருக்கிறது, இங்கே இதில் வந்து ஒருத்தருமே இருக்கிறது. அதுக்கு பிறகு நாங்கள் நான் இங்கே அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட பிறகு நான் அதை வந்து என்ன செய்தேன்னு சொன்னால், அதை கார்டு ரிவிஷன் பண்ணணுன்றதுக்காங்க. டாக்டர் முதலாவது நாம் அந்த முதலாவது எடுத்த ஆக்ஷன் வந்து இந்த ஏஎன்இ பில்டிங் வந்து இவ்வளோ ஆளும் திறக்கலன்னு சொல்லி கனகாரணங்களை திறக்காம வச்சு கச்சக்கமான அந்த பொது நிதியை வந்து மோசடியில் செய்யப்பட்டிருந்தது. பாவிக்கப்பட மோசடி சிம்பிளாக சொல்கிறது 100 மில்லியன் காசை கொண்டு கட்டி போட்டு 10 வருஷமாக அதை பாய்க்காவிட்டால் அதை பட்டியை பற்றி நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம், அது ஒரு மோசடி. அப்படியான அதை விட பெரிய பெரிய மோசடி எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் விருப்பமானாக்கள் ஒரு ஆணைக்குழு அமைச்சு தோண்டி தேடி எடுங்க புதையல் இருக்குது சரிதானே. அதுக்கு பிறகு நாங்கள் என்ன என்ன செய்யணும்னு சொன்னால், இவ்வளோ நடந்த பெரிய காட்சி பெரிய யோசனை இல்லை, அதனால் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து 3 மாடி தட்டுறம் இருக்குது, கீழே ஓபிடி இடியு ரெண்டும் இருக்கிற, 2வது சர்ஜிக்கல் தியேட்டர், 3வது வந்து ஐசியூக்கு காட்டியிருக்கணும், ஐசியூ காண்டி கட்டியிருக்கணும். அப்போ நான் வந்து பார்க்க இந்த ஹாஸ்பிட்டல் என்ன ஸ்டாஃபாலையும் அதோட என்ன பொதுமக்களாலையும் கேட்கப்பட்ட இது வந்து இந்த பில்டிங் எப்படி கூட்டி கிடக்கணும், இந்த சேலஞ்ச் ஃபஸ்ட் சேலஞ்ச், எனக்கு ரிஸ்க் எடுக்கிறது சரியான விருப்பம். அதனால் நான் ஃபஸ்ட்டாக என்ன செய்ய நான் சொன்னேன், நான் வந்த ஆண்டிலேயே ஸ்டாஃபை கூப்பிட்டு நான் கேட்டால், நாங்கள் ஜினோம் ஸ்போர்ட் வந்து கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக ஒரு டெலிவரி நடக்காமல் ஜாழ்ப்பாணத்துக்கு தள்ளி கொண்டு இந்த வெளில பேஷண்ட் செய்யும். அப்போ நான் கேட்டு நான் இப்போ ஸ்டாஃபை ஃபஸ்ட் ஸ்டாஃப் சும்மா கேட்டேன், நான் ஸ்டாஃப்ட்டு நாங்கள் ஜினோம்ஸ் போட வந்து புது இடத்துல போடுவோம் வந்து எல்லா ஸ்டாஃபும் விருப்பமாக நான் சொல்லி போட்டு பின்ன போயிட்டு எல்லா ரிஸ்க் அசஸ்மெண்ட் செய்து எல்லாம் என்னென்ன இடத்துல எல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி போட்டு நான் உடுப்பு மாதிரி போயிட்டு நான் இதாக வந்து பார்க்குற ஒரு 1 ஹவரில் எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மாற்றி அவங்க சரியான ஆசையில் இருந்திருக்கிற போட ஃபுல்லாக ஜினோம்ஸ் போட் வந்து மாறிக்கணும். அதுக்கப்புறம் 3வது நாள் அடுத்த சிலஞ்சாக இருந்தால் ஓபிடி மீட்டியூ, ஓபிடி மீட்டிங் வந்து நாங்கள் இடவு சரி மாஸ்டர்னு சொல்லி அப்படி உதவி செய்யக்கூடிய அப்படி ஒரு ஸ்டாஃபிங் இருக்கணும் சாவச்சேரியில், அவர்கிட்ட கேட்டு நாங்கள் ஸ்ரீ மாஸ்டர் இதை மாற்றுவோமானு சொல்லி நான் சொல்லி போட்டு வெளியில் போயிட்டு சாப்பிட்டு போட்டு திரும்பி வந்து பார்த்தா அங்கே ஓபிடியெலாம் பறிச்சு எடுக்கிறாங்க, அவங்க டெம்ப்ளீட்டாகவே மாற்றி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டாங்க. இது வந்து ஸ்டாஃப் செய்த வேலை, இது வந்து அப்படி ஒரு இவங்களும் ஸ்டாஃப் இல்லை, மேல் ஸ்டாஃப் வந்து 3 பேர் இருக்குன்னா அந்த 3 பேரும் முழுச்சாமனம் முதுகில் தோளில் தோக்கொண்டு மாற்றிருக்கணும். அப்படி அவங்க டெடிக்கேட்டடாக, இல்லாட்டி வேறு ஒரு இடத்துக்கு வந்து இப்படி பில்டிங் மாற்றிருந்தா அதுக்கு ப்ரொப்போசல் எழுதி அது இவ்வளோ பட்ஜெட்னு போட்டு அது சாப்பாடுக்கு எல்லாம் போட்டு இப்படிலாம் போதும், எங்கள்கிட்ட சினம் தானாகவே எங்கள்கிட்ட ஸ்டாஃப் வந்து தானாகவே மாற்றி வெற்றிகரமாக இதுறாங்கினா அப்புறம் நான் ஃபேஸ்புக்கில் ஒவ்வொரு நாளும் இந்த வெற்றியில் வந்து அப்டேட் பண்ணி கொண்டு வந்தேன், டே 1, டே 2, டே 3 சொல்லி. அதுக்கப்புறம் நான் இங்கே மாற்றிடுறேன். அடுத்து எந்த பிரச்சனையாக இருந்தது, இந்த ட்ரக் ஸ்டோர் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரக்கை வச்சிருக்கிற இடம், இது வந்து நான் 2022 ஆம் ஆண்டு நான் படித்து கொண்டு கேட்கல, ட்ரக் ஸ்டோரில் இருந்து வந்து அதை ப்ரொவின்ஷியல் சூப்பர்விஷனுக்கு போய்க்கல, ப்ரெசன்டேஷன் எனக்கு போட்டு காட்டணும். நாங்கள் ஜாழ்ப்பா பேதனா வைத்தியசாலை போய் கொண்டிருந்தோம், அப்போது இடையில ஒரு வைத்தியசாலை இருந்தது, அந்த வைத்தியசாலை மாதிரி உலகத்திலேயே வந்தாலுமே கேவலமாக வந்து மருந்தில் வச்சிருக்கிறான்னு உங்களுக்கு தெரியும், மருந்து பட்டி எல்லாரும் மாட்டேன், அந்த பெட்டியில் வந்து ஒளிவாக இருக்கும், கீப் அண்ட் 28 டிகிரி செல்சியஸ் வந்து இருக்கும், 28 வாசியோட குறைய வச்சிருக்கோம்னு சொல்லி. என்னென்ன ஜாழ்ப்பாணத்தின் பேப்பரில் 37, 36, 37, 34 அப்படி இருக்கிற இடையில இப்போ ஜோதிச்சு பாருங்கள் ரசாயன மூலக்கூறுகள் ஃபுல்லாகவே மாறி போயிடும். இப்போ ஏசியை போட்டு தான் நாங்கள் வச்சிருக்கோம், 5 ஏசி இருக்குது, அதில் ஒரே ஏசி மட்டும்தான் வெளியிருந்தது, விழாலும் அது மாதிரி தான் வெளியிருந்தது. ட்ரக்ஸ் டோட்டல் இருக்க சிவி ஃபார்மசிஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி கலைச்சி போய் கடைசி நான் வரைக்கும் என்ன சொன்னால் டாக்டர் எங்கள் ட்ரக்ஸ் வரையும் ஒரு கப்பாரம் கொண்டு, அதெல்லாம் நான் வந்து என்னால் ஏசி எல்லாம் போடல, எனக்கு ஃபினான்ஷியல் அத்தாரிட்டியும் இல்லை, எல்லாமே ஆடி கேஜி சொன்னதான் முழு ஃபினான்ஷியலையுமே கையாடுறவர், அவரே கடிதம் அடிச்சாலும் இப்படினு சொல்லி அதுக்கு பிறகு நான் கடிதம் ஒன்று அனுப்பியிருந்தேன். நாங்கள் இருக்கிற அந்த கம்ப்ளைண்ட் வந்து கம்ப்ளைண்ட் போட்டபடியாக 2.9 மில்லியன் வந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு வந்து உடனடியாக ஏசியையும் போட்டு ரெக்கையும் கட்டுங்கன்னு சொல்லி
வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அது இன்றைய டேட் வரைக்கும் கேஸ் அலன்ஸை செய்யலை. அப்போ என்ன நடக்கும், ட்ரக்ஸ் இருந்தால் ட்ரக்ஸ் எல்லாம் பழுதாகும். அந்த ட்ரக்ஸ் எல்லாம் பழுதாக போனால் நாங்கள் மேலே பேஷண்ட்டுக்கு மருந்து கொடுப்போம், அந்த மருந்து வேலை செய்யாது. சனம் என்ன செய்யும், இங்கே ஹாஸ்பிட்டலில் கொடுத்த ட்ரக்ஸ் வேலை செய்யலை என்றால் அப்போ நாங்கள் போய் அங்கே இருந்து எடுப்போம், அதாவது ப்ரைவேட்டில் இருந்து எடுப்போம் சொல்லி சனம் கஷ்டப்பட்டு அங்கே போய் எல்லா இடமும் ஒர்க் பண்ணும். அதான் அடுத்த பிரச்சனை. அடுத்தது வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆக்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணான்னு சொல்லி சொல்லினோம். எங்களுடைய ஈகோட்டின் படி நாங்கள் ஒரு நாளுமே எங்களோட லீவ்ன்றது ரைட்ஸ் இல்லை, மேட்ரன் லீவோ என்ன லீவோ ரைட்ஸ் இல்லை, எல்லாமே ஹியூ மேட்டர் ரீஸ் தான். லீவை கேட்டு தான் எடுக்கணும், விஸ் நோட் ஆர் லெஜிட்மேட் ரைட். நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் கஸ்தூரி ரங்கராஜன்ற டாக்டர் வந்து அந்த ட்ரான்ஸ் ஆர்டருக்கு எதிராக வந்து என்ன செய்யறதுனால இதுக்குள்ளே தன் அண்ணாண்ட பவரப்பா வச்சு ட்ரான்ஸ் ஆர்டர் போகாமல் இங்கேயே இருந்தவா. அவள் வந்து மெட்டர்னிட்டி லீவில் போயிட்டு அவட கோல் பண்ணி கதைச்சினா அவள் தனக்கு போகிறதுக்கு மன்னாருக்கு ஓகேன்னு சொன்ன பிறகு அவட கதைச்ச பிறகு தான் மன்னாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினான். அது வந்து டிஜி சார் ஓடல இருந்து லெட்டரில் 2022 போகணும், என்ன போகாமல் இருந்தாலும் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினான். அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அப்புறம் ஏன் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் அந்த மெட்டர்னிட்டி லீவில் இருக்கேன், என்னோட ஹாஸ்பிட்டலில் ஒரு வேகன்சி வந்து போகலாம், 4 வேகன்சி தான் இருக்குது பீடியாட்ரிஷனுக்கு. அப்போ அந்த வேகன்சி போகலாக்க நான் எங்கேயுமே கதைச்சி ஒரு பீடியாட்ரிஷனை எடுக்கலாம். அதே மாதிரி தான் லக்ஷாயி டாக்டர் வந்து 2022 மல்லாய்க்கு போக வேண்டியால் அது வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஓடர்களை புறக்கணித்து இருந்த எங்களுக்கு சர்க்குலர் இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டரை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தால் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்னு சம்பளம் பெற்றலாம்னு கூட சர்க்குலர் இருக்குது. அதில் நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி செய்யினேன். டாக்டர் ரொபர்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருக்கேன், அதோட டாக்டர் லக்ஷாயினையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். அதை 4 டாக்டர்ஸ் ஒரு ஆளுக்கு சொல்லக்கூடாது, ஒரு ஆளுக்கு மட்டும் தான் செய்யணும்னு சொல்லி 4 பேரையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஜாழ்ப்பாணத்தில் ஜிஎம்ஓயின் பலத்தில் ஜாழ்ப்பாணத்துலேருந்து வராமல் இருக்க டாக்டர்ஸ் அனுப்புறதுக்கும் நான் எடுக்கிறேன். அதை இதை போனால் தான் நான் வரையணும், அதான் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர். அதையும் நான் டைம் எடுத்தினேன். டைமனுக்கு வேணும்னா சத்தியமுத்து சார் என்னன்னு தெரியல. அதுக்கு பிறகு இந்த நான் இதில் என்ன செய்யணும் வைக்கிறேன், எனக்கு எனக்கு இந்த ஃபேஸ்புக்கில் நம்பரை போடுறேன். எனக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து என்கிட்ட வந்தது, அதில் வந்து முதலாவது பெரிய கம்ப்ளைண்ட் வந்து இந்த ஜேஎம்ஓன்ற சொல்கிற டாக்டர் இந்திரா மேர் வந்து சொல்லி ஊழல் செய்கிறாங்கன்னு சொல்லி, அப்போ இல்லாட்டையும் கேட்டால் அதை எழுதித்தாங்கன்னு சொல்லி அந்த சார் நம்ம ஜாழ்ப்பாணத்தில் எழுதி கொடுத்துட்டு இதோட இருக்கல. அது முக்கியமாக ஜேஎம்ஓக்கு எதிராக இம்மா மெடிக்கோலிகளுக்கு எதிராக எழுதிட்டு இருக்கல. அது இப்போ செய்யப்பட்ட இதில் வந்து என்ன சொன்னால் இம்பாம் பண்ணினோம், அதாவது ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இம்பாம் பண்ணணும். ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இம்பாம் பண்ணலாது, ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்கிறபடியே வழியால் கொடுக்கணும், பேஷண்ட்ஸ் கொண்டு போயிட்டு இம்பாம் பண்ணணும். இவர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இங்கேயே இம்பாம் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்கிறார். அப்போ எம்பாம் பண்ணுறதுக்கு இந்த கடையில் கொண்டு போய் வந்து இப்போ எம்பாம் பண்ணுறதுக்கு 35,000 சாதாரணமாக ஒரு ஆள் எடுக்கிறேன்னு சொன்னால் அவர் 85,000 எடுப்பார். அப்போ என்ன நடக்கும்னு சொன்னால் மிச்சம் 50,000 வந்து இவர் டாக்டருக்கு போகும். அது வந்து இவர் சொல்லியிருக்கணும். இது வந்து நாங்கள் இப்போ பிளான் விசாரணை செய்தான் செய்வோம், எல்லாமே ஒரு குற்றம் வந்து ஒரு நிரூபிக்கப்பட்ட அப்புறம் அதை தெரியும். அப்போ அதே அது நம்பக்கூடியது என்று சொன்னபடியே நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். பட் அதுக்கு நான் ஆக்ஷன் எடுக்கல, அதையும் சொல்கிறேன். அதுக்கு பிறகு அதை இந்த இவர் இன்பாம் செய்யப்பட்டது இங்கே பிள்ளைன்றது தான் இந்த இது, அதை நான் பிடிச்சிட்டேன். அதை விட இவர் என்ன செய்வார்னு சொன்னால் தான் அதாவது இங்கே இருக்கிற பேஷண்ட்ஸை வந்து தச்சமே அப்படி இப்போ இந்த இவர் வந்து நான் வெள்ளிக்கிழமை 4 மணிக்கு ஒரு டியூட்டி ஓப்பன் தான், 5 மணிக்கு டெட் பாடி வந்துச்சுன்னா இவர் வந்து போஸ்ட்மார்ட்டம் செய்ய மாட்டார். பட் அந்த கடையில் போயிச்சோன்னா ஒரு மணி நேரத்தில் இம்பார்ம் பண்ணப்பட்டு பொடி வரும். அப்படி ஒரு சுச்சுவேஷனோட இருக்குது. இப்போ பொதுமக்கள் சில நேரம் கடவுளை காட்டு கொண்டு போய் கேளாங்க, பட் அது நான் முருகன் கோயிலுக்கு போகிறேன், அதை ஏசோ கும்பிட்றேன், அதை புத்திரம் போனேன். அதே மாதிரி அப்போ அது விஷயம் வந்த பிறகு நான் அதை விட பொங்கல் சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் எனக்கு வந்தது, நான் அதில் வந்து உறுதிப்படுத்தலை. உறுதிப்படுத்துகிற அவரை கேட்டுனான்னு சொல்லி சில நேரம் மாதிரில பொய்யாமல் இருக்க சொல்லலாம். இப்போ நான் எடுத்த ஆக்ஷன் வந்து அவரை ஃபஸ்ட்டாக நீங்கள் உங்களோட ஆஃபீஸை வந்து கடைசி ஒரு மூளைக்குள்ளே கொண்டே வச்சிருக்க வேண்டாம், அவரை நீங்கள் ஆஃபீஸை வந்து முன்னுக்கு வாங்கன்னு சொல்லி கோல் பண்ணி கேட்டினான். அவர் மாட்டேன்னு சொல்லி சொன்னவர். அதுக்கப்புறம் நான் கடிதம் அடிக்கினான், இஃப் யூ ஆர் நாட் வில்லிங் டு கம் டு த ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஐ வில் டேக் அ லீகல் ஆக்ஷன் அக்கார்டிங் டு த ஈகோட் அஸ் இன்சப்பார்டினேஷன். அதாவது வந்து நீங்கள் அங்கே வரையலைன்னு சொன்னால் நான் வந்து மேலதிகாரம் கட்டளையை வந்து நீங்கள் சேர்க்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு கடிதம் அடிப்பேன்னு சொல்லி நான் அவரை கடிதம் அடிக்கினான். அதை போய் பிரணவன் சல்லையான்னு சொல்லி ஜாழ்ப்பாணம் இருக்கிற இன்னொரு வைத்தியசாலை ஜேஎம்ஓட கழிச்சு போட்டு இவர் எனக்கு கடிதம் அடித்து தந்தவர். ஜேஎம்ஓ சொன்னவர் மாற்ற வேண்டாம் வந்தார். அதுக்கப்புறம் நான் ஜாழ்ப்பாணத்தை பிரணவன் சல்லையோட கோல் பண்ணி கழிச்சினான், உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது லீகல் கவரப் இருக்கா, இன் ரைட்டிங் லெட்டர் இருக்கா, என்ன இருக்கிற இந்த சப்போர்டினேட் எனக்கு கீழே வேலை செய்கிறவர் ஒருத்தருக்கு வந்து நீங்கள் இன் ரைட்டிங் லெட்டர் கொடுக்குறது இல்லைங்க பிரணவன் சைடில் அந்த பேரில் எப்படி நீங்கள் அதை கொடுக்கலாம் வந்து அவர் என்ன தாரமாக பேசினவர். நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டு ஹெல்த் மினிஸ்ட்ரி நான் ஒரு மெடிக்கல் சூப்பரிண்டென்ட் ஹீஸ் ஜஸ்ட் இன் கன்சல்டன்ட் அவர் நான் இதை ரெக்கார்ட் பண்ணி போட்டு நான் இந்த கன்சல்டன் மேரையும் இந்த சேர் மேரையும் தெய்வங்களாக மதிக்கிறார் எனக்கு படிப்பிச்சாக்களாக்கு, பட் இப்படி எனக்கு வந்து கன்சல்டன் சொல்கிறதுக்கு எனக்கு வெக்கம். மினிஸ்ட்ரிக்கு அண்ட் இரவே 5 பக்கம் கடிதம் அடித்தான் இவர் இன்கொயரி எடுக்க சொல்லி, அதை நான் பப்ளிக்காக வந்து இல்லை வாட்ஸ்அப்பில் போட்டுனா இவருக்கு நான் கடிதம் அடிச்சிட்டேன்னு சொல்லி, அதுக்கு பிறகு இவர் ஜாழ்ப்பாணத்தில் ஒரு ட்ரீட்மெண்ட் இப்போ இவர் ஜேஎம்ஓ வந்து நல்லா இருந்த டாக்டர் சமீரை மற்றும் சிங்களப்பிள்ளைகள் அவங்க சரியான நிலம் அவங்களுக்கு டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணவங்க டாக்டர் பத்மபிரியா மருந்து அவங்கள உசு பேத்தி அவங்களோட பிரச்சனை எடுக்கணும் வந்து இவர் அண்டு ட்ரேட் யூனியன் எடுக்கணும் சொல்லுவார். டாக்டர் சமீர் என்னோட வந்து வைத்தவர் ஐயா இவர் இப்படி உடனே எடுக்க சொல்கிறார் ட்ரேட் யூனியன் சொல்லி நாங்கள் அதில் எடுக்கிறது சரியில்லை, நாங்கள் அதில் வந்து என்ன செய்வோம்னு சொன்னால் நாங்கள் நெகோஷியேட் பண்ணுவோம், நெகோஷியேட் பண்ணி நாங்கள் எங்கள் காய்ப்போம் நான் அவரை கூட்டிடுவோம். அப்போ நான் சொன்னேன் சரி அவருக்கு அது சின்ன ரூம்மெட்டை அவர் ரீசன் சொல்கிறாரு சொன்னால் உள்ள பெரிய ரூம்மெட்டை எடுக்க கூட்டம் அவர் அதை மாட்டேன்னு சொல்லிவிட்டார், எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார்.
அதுக்கப்புறம் ஆண்டி ரவியை போய் கதைச்சு, அதுக்கப்புறம் பிடி சாருக்கு என்ன சம்மந்தானப்போ போய் என்னை கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் பண்ணி பிடி சாரும் சரி என்னை பக்க சார்பான நேரத்தை வலிக்கிட்டு, அடுத்து நான் விடிய காலை 8 மணி என்னை கூப்பிடுச்சுன்னா இங்கேருந்து சாவித்திரி ஹாஸ்பிட்டல் விட்டு நிற்போம், நான் ரஜீவை அப்பாயின் பண்ண போகிறேன்னு சொல்லி. நான் ஐ நோ த லீகல் திங், ஸோ நான் எல்எல்எம் எல்எல்எம்யும் படித்து கொண்டிருக்கேன், அதை விட நான் எம்பிபிஎஸ் டாக்டர், அதோட டிகிரியை பற்றி கேட்க விரும்பலை. அப்போ நான் சொன்னான் சார், நான் லீகலாக வந்து நீங்கள் என்ன செய்யலாம் இன் ரைட்டிங்கில் தாங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் 10-11 மணிக்கு லெட்டர் அடித்து கொண்டு 3D ஆடி கேதீஸ்வரன் மற்றது ரஜி வந்து என்ன விரட்டினார் வழியில் போக சொல்லி, அந்த கதைச்ச கதை எல்லாமே கிட்டத்தட்ட 10-15 மினிட்ஸ் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். யாருக்காவது கேட்டால் நான் அதை பாட் பாட்டாக உடைச்சு நான் வாட்ஸ்அப் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் நான் மாட்டேன்னு சொல்லி போட்டேன். அதுக்கப்புறம் புத்தகத்தை தேடி எடுத்து அதை சைன் பண்ணி, அதாவது புத்தகத்தில் சைன் பண்ணி அவர் தான் நான் வழியில் போகணும் ஆட்டோமேட்டிக்காக, என்ன கடிதம் எடுத்து பேர படுக்க நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லி மேசையில் வச்சு போட்டு, அதுக்கப்புறம் வழியால் வந்து நீ என்னை போக விட மாட்டேன் நான் இருந்தால் அப்படின்னா சமன் தர்மசிரி பாத்திரன யாருன்னு உனக்கு தெரியும்னு சொல்லி போட்டு போனவர். அது பரவாயில்ல எனக்கு தெரியும் சார் பிரச்சனைன்னு சொல்லி நான் வரையும் அனுப்பிட்டேன். அதுக்கு பிறகு இந்த பிரச்சனை பூதாரமாக போய் இப்போ 2 நாளைக்கு முன்னே வந்து இவை வந்து இடவோடிடவா எனக்கு தெரியாமல் நான் ஹாஸ்பிட்டல் சூப்ரிண்டென்ட் இவை வந்து பிளான் பண்ணி, அடுத்த நான் விடிய காலம் ஜிஎம்ஓஐ மீட்டிங் வந்து கால் பண்ணி டாக்டர் மயூரன் டாக்டர் மதிவானன் இவை வந்து டாக்டர்னு சொல்கிறதுக்கு என்ன வர்க்கம் மற்றது டாக்டர் தர்ஷன் இவர் டாக்டர் தர்ஷனை பற்றி ஒரு பண்ணி சொல்கிறேன். டாக்டர் தர்ஷன் என்ற தர்ஷன் என்றவர் வந்து ஏற்கனவே ஊழல் சம்பந்தமான விஷயத்தில் பேர் போனவர். கோயம்பேட்டோ ஹாஸ்பிட்டலில் வந்து இவர் தன் தம்பிக்கு வந்து பிட்டை தம்பியோ அண்ணா ஒரு அண்ணாக்கு வந்து பிட்டை கொடுத்து அதில் மோசடி செய்தார். கேசரன் சாரோட இவர் மூடிச்சு மோசடி செய்தன்னு சொல்லி அது வந்து ரிப்போர்ட்டாகவே வந்து அது எல்லாம் அமர்த்துப்பட்டாக தேடி எடுங்கோ புதையல் கிடைக்கும். அதுக்கு பிறகு நான் அந்த டாக்டர் தர்ஷன் என்றவரை வந்து நான் என்ன செய்தேன்னு சொன்னால், இவர் வந்து மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்னோட சேமாக எக்ஸாம் படித்து ஃபெயில் ஆகினவர். 119 பேர் எக்ஸாம் எடுத்திருந்தாங்க, நான் 4வது ரேங்க். எனக்கு இப்போ இவ்வளோ நான் அட்மினுக்கு வரைக்கலே இவ்வளோ இதுன்னு சொன்னால், நான் எக்ஸாமுக்கு போய்க்கல எனக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி இவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பேன் ஃபெயில் பண்ணணும் ஐ பிகேம் 4th ரேங்க். அதுக்கு பிறகு இவர் இந்த டாக்டர் தர்ஷன் வந்து அந்த ஃபெயில் ஆனவர் இந்த முறை எக்ஸாம் எடுத்திருக்கார். நான் எங்களுடைய மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் சார் நாட்டு என்ன கேட்டுக்கொள்றேன்னு சொன்னால், இப்படி இன்றைக்கு இந்த ட்ரேட் யூனியன் நடத்தி ரன் பண்ணி கொண்டு போய் ஆடிஜஸில் வச்சு இன்றைக்கு பிள்ளைகள்லாம் சார் நமக்கு இவர் விட்டுருக்கிறேன் சொன்னால், இவர் ஒரு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டராக வந்தால் என்ன நடக்க மாட்டே நீங்கள் யோசிச்சு பாருங்கோ, அது நீங்களோட விருப்பம், நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அதுக்கு பிறகு நான் இந்த டாக்டர் தர்ஷன் இந்த டாக்டர் மைரனு எல்லாம் மீட்டிங் போட்டு வெளியே வந்திருக்கேன் நம்ம சொன்னோடனே ஒருத்தர் பேஷண்ட் பார்க்கலன்னு சொன்னால், சில டாக்டர்ஸ் பேஷண்ட் பார்த்து கொண்டேன் அவரையும் அவை எல்லாரையும் விரட்டி அங்கே வான்னு சொல்லி குறுந்தமன்னு சொல்லி மன நோயாளிகள் இருக்கிற அந்த ரூமுக்குள்ளே என்னோட பெர்மிஷன் எடுக்கலாம் போய் மீட்டிங் போட்டவர் நான் நடந்து போனான். அதுக்கப்புறம் டாக்டர் மேரன் நெஞ்சில் குத்தி ஃபோனை பறித்து 2,73,400 காசு இருந்த அந்த இன்னொரு பாக்ஸ் ஒன்று அப்படி ஒரு சின்ன கருத்த பாக்ஸ் அதையும் பறித்து, அதுக்கப்புறம் எந்த ஃபோ அந்த வீடியோ ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன், எந்த ஃபோனை கொண்டு போய் போலீஸ் வேற பண்ணி போலீஸும் எனக்கு சப்போர்ட் பண்ணி நல்ல வடிவாக, அதுக்கப்புறம் எந்த ஃபோனை கொண்டு போலீஸில் கொடுத்து நிலத்தில் விழுந்து கிடந்தேன் சொல்லி, அதுக்கப்புறம் நான் வீடியோ போட்டால் எனக்கு தெரியும் நிலத்தில் விழுந்து கிடந்த ஃபோனை இவர் அடித்து பறித்த ஃபோனு சொல்லி சமந்தானதை தீர்மானிக்கணும். டாக்டர் மயரோனுக்கு நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு உங்களை மெஞ்சி கண்ட்ரிமெண்ட்டாக இருக்கிறேன், இது பிரச்சனையாக போயிடும். அதுக்கு பிறகு அப்படி நான் ஒரு ஒரு அப்படின்றா நான் எப்போயோ ஒரு டியூட்டி விட்டுருப்பேன், இவை கடிக்குமோ இவை கடிக்கும் இவை கடிக்குமோன்னு சொல்லி, அவைக்கும் எனக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம், நான் ஒரு நாளுமே ஒரு வன்முறையை தூண்டையில் நான் நேற்றுக்கு காலமே 4:30 படுத்து 5:30 கிளம்பி நான் ஃபுல்லாக பேஷண்ட் பார்த்தினான். இன்றைக்கு விடியும் இப்போ அப்படியே இருக்கு எல்லாரும் காய்ச்சி காய்ச்சும் மேலே நாட்கள்லாம் தொடர்பு வந்து எனக்கு பொறிந்தாந்திலாம் கால் பண்ணி வைக்கணும்னு கதைக்கிற முடியல. எனக்கு ஒரு நாளைக்கு 3,000-4,000 கோர்ஸ் வரும், ஒருத்தர் கோலையும் ஆன்சர் பண்ணலாம் இருக்குது. அப்படி நான் ஆன்சர் பண்ணியிருந்தால் மன்னிச்சு கொடுங்க, நான் ஒரு நோமலை வந்த அப்புறம் ஒவ்வொரு நம்பருக்கும் சேவ் பண்ணி நான் திருப்பி கால் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வேறு எனக்கு அடித்த அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எல்லாம் இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்தவ என்ன குற்றவாளியாகி எனக்கு எதிராக 3 வழக்கு வந்து சாவதியர் நீதிமன்றத்தில் போட்டிருக்கினான், எனக்கு பிரச்சனை எனக்கு வாயிருக்கு நான் அங்கே கதைப்பேன். அதுக்கு பிறகு இவை என்ன செய்யிருக்கணும்னு சொன்னால், அந்த பிரச்சனை கூட அப்புறம் இவர் வந்து திருப்பி பீதி வந்து சொன்னவர், அதுக்கு ஹாஸ்பிட்டலில் மீட்டிங் கொண்டு போட்டவர். அந்த மீட்டிங்கில் வந்து இவர் என்ன சொன்னார் சொன்னால், எல்லா ஸ்டாஃப்கிட்டையும் கேட்டவர் மயூர சாரி டாக்டர் அர்ச்சனா வேணுமா டாக்டர் ரஜீவ் வேணுமான்னு சொல்லி, நான் உங்களுக்கு நான் இதை சொல்ல விரும்பலை பட் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க யாருக்கு பேஷண்ட்ஸ் எங்களோட ஸ்டாஃப் வந்து யாருக்கு கை வச்சிருக்கணும்னு சொல்லி, அதுக்கப்புறம் இவர் கோமாயி சிங்களத்தில் தானே பேசி எல்லாரையும் மிரட்டினவர். அதனால் அது இல்லாதையும் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு நான் கடைசியாக ட்ரான்ஸ்லேஷனே வேண்டாம்னு சொல்லி தண்டை வரல பேச வலிக்கிட்டார். எங்கள சனத்துக்கு முன் மிளங்க சனம் சிரிச்சு கொண்டது இது சனம் சிரிக்கை இவர் நினைச்சார் இவர் பேசுறது தான் சனம் சிரிக்கை ஆகணும். அப்போ நான் இவர் நிப்பாடிச்சுனா சார் பொறுமை நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணேன்னு கேட்காம பேசி போட்டு கடைசியாக எழும்பி எல்லாரையும் போய் போலீஸ்காரரை கூப்பிட்டு அங்கேயும் மஞ்சள் த்ரெட் பண்ணினவை உங்களை தூக்கி உள்ளே போடுவேன் அப்படி இப்படி ராஜகாரியை நடத்தணும், அதாவது வந்து நான் அரசாங்கத்தை வேலையை இருந்து தடகாசிரியர் எனக்கு எதிராக அரசாங்க வேலையை நான் தெண்ட அரசாங்க வேலையை செய்ய விடாமல் செய்யிருக்கணும். இவரை வந்து உங்கள் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி எங்களுக்கு மெடிக்கல் சர்வீஸ் மினிஸ்டர் இருக்குது, அதான் எங்களுடைய பிரதானமான இது. அதில் வந்து அப்பாயிண்ட் அத்தாரிட்டின்னு சொல்கிறது ஹெல்த் செக்ரட்டரி மட்டும்தான், வேறு ஒருத்தருக்குமே யாரையும் அப்பாயின்ட் பண்ணிடலாம். இவர் அவர் இவர் இவர் சொல்லி
போலீஸ்காரன் ஏற்படுத்தினவன், சைன் பெக்க சொன்னவன், புத்தகத்தை தேடி எடுத்து அதில் சைன் பெக்க சொன்னவன், நான் ஒன்றுமே ஓமெண்ட் சொல்லலை, அது எனக்கு எதிராகவே பாதிக்கப்படும், என்ன வந்து நான் சைன் பண்ணி போட்டு போக அமைக்கிறேன்னு சொல்லி எனக்கு விஓபி அடிச்சுட்டு வேலையெல்லாம் பண்ணலாம். இப்போ நான் சொல்கிறேன், நான் ஜாழ்பந்தபுரம் தான் வந்து எனக்கு பயம் இல்லை, நான் கிபீர் புக்காரா இந்த இல்லை ஆணிக்கும் நான் இவன் 2005 வந்து ஏலவர்களுக்கு வந்து நான் ஏலவர்களுக்கு டிஸ்கஷனுக்கு போடுறாங்க, அப்போ கூட நான் விளக்க கொண்டு அங்கே கிடச்சி விட்டா போகிறான்னு போகிறேன், எனக்கு தெரியும் ஒன் புள்ள பூச்சியை சுட மாட்டாங்க வந்து, அதனால் நான் அப்படியே பயம் இல்லாத தான் நான் நேரம் வீட்டில் உள்ள சேஃபியை போட்டால் கூட நான் போய் ஈரோ இருந்து படுத்து தான் நான் துளா எல்லாம் வச்சு தான் கேம்பஸுக்கு போனாங்க, நான் யாழ்ப்பாணத்திலேயே பிறந்து வளர்ந்து யாழ்ப்பாணத்திலே ஆசைப்பட்டு இந்த அம்மா அப்பா வந்து 2009 காணாமல் ஆக்கப்பட்டவர், அம்மா வந்து அதுக்குள்ளே காணாமல் இருக்கிற இந்த சகோதரங்களாம் காணந்தவர்கள் வச்சியில் நான் இப்போ இவ என்னென்றால் இப்போ திடீர்னு வந்து என்ன தூசம் வந்து கதைக்கணும், என்ன வந்து தெற்குல இருந்து பிளான் பண்ணி இங்கே அனுப்பினு கதைக்கணும் அப்படிலாம் கதைக்கிற உண்மையாவே சந்தோஷம். அப்படியும் எனக்கு எல்லாரும் நச்சினா எனக்கு உண்மையாவே சந்தோஷம் என்னென்றால் அப்படி ஒரு பொசிஷன் வந்து என்ன இப்போ நான் சும்மா ஒரு வந்து இவங்க டாக்டரை வந்து இப்போ செலிபிரிட்டி ஆகிட்டாங்க, அது பிறந்த லெவலுக்கு கொண்டு போகிறாங்களோ தெரியாது, எனக்கு எனக்கு இவங்களாவே கதைச்சு இவங்களாவே எல்லாரும் எனக்கு ஃபேன்ஸை கூட்டி கொண்டு வராங்க. இந்த ஃபேஸ்புக்கை திறக்கவே நடக்க எப்போ ஓப்பன் பண்ணுறேன், எப்போ ஓப்பன் பண்ணுறது இல்லை, வாட்ஸ்அப் அது ரெண்டும் ஓப்பன் ஆகுது இல்லை, பொருளிலிருந்து கெடுக்கிற எல்லாருக்குமே நான் கிஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், மன்னிச்சு கொள்ளுங்க, நான் ஒவ்வொருவருக்கும் திருப்பி கோவில் எடுத்து கதைப்பேன், இப்போ ஒரு கோல் கூட ஆன்சர் பண்ணலாமல் இருக்குது. இப்போ ரைட் கரண்ட் இஷ்யூவை சொல்கிறேன், இப்போ இன்றைய பின்னரம் பிடி வந்தவர், இன்றைக்கு சனிக்கிழமை பின்னேரம் வேடகால் பிடி வந்தவர், பிடி வந்து வந்து எனக்கு சொன்னவர் இன்னொரு ஒரு கத்து உரைக்குள்ள ரெண்டு கத்தி ரஜீவையும் விடுமோ ரஜீவம் என்ன சேருக்கணும் வந்து சொன்னால் நம்ம இப்போ என்ன தாண்டி எனக்கு ஒப்பீனியன் சொல்லலை, இது பப்ளிக் ஒப்பீனியனாக போயிட்டு சனம் உண்டாச்சது ஓகே வாங்க போங்க வேண்டாம் க்ளியராக இந்த ஃபேஸ்புக்கில் சொல்லியிருக்கேன், சனம் போங்க வேண்டாம் சொன்னால் நான் போவேன், சனம் இருப்பேன் இருப்பேன், இது வந்து பப்ளிக் இஷ்யூ ஆகிட்டுது, அதை வந்து பொதுமக்கள் சலமன்றது வந்து உலகத்திலேயே மார்க்கஸ் லெனின் வந்து சொல்லியிருக்கேன், பொதுமக்கள் சலமன்றதை யாரடை முடக்கிறான்னு சொல்லி இது பொதுமக்கள் சலமாக போயிட்டு எனக்கு போலீஸ்காரர் வந்து சொன்னவேன் நீங்கள் வந்து பொதுமக்களை உசுப்பேற்றி பொதுமக்களை வந்து பப்ளிக் கண்டஸ்ட் பண்ணுறீங்க, நீங்கள் நீங்கள் வந்து பெரிய இதாக இருக்கணுங்கன்னு சொல்லிட்டு அதனால் பப்ளிக்கிட்ட வந்து கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், அதாவது வன்முறையில் போகக்கூடாது, டாக்டர் மயூரனுக்கு நீங்கள் ஒன்றுமே செய்யக்கூடாது, டாக்டர் மதிவாரனுக்கு ஒன்றுமே செய்யக்கூடாது, டாக்டர் கமலாஜுக்கு ஒன்றுமே செய்யக்கூடாது, அவங்க பிபிக்கு எல்லாம் போய் நீங்கள் மறந்து எடுக்கணும், பண்ணாலும் டாக்டர் இந்திரமர் வந்து யாழ்ப்பாணத்தில் வேலை செய்யணும், அவரை நீங்கள் வடிவாக கவனித்துக்கொள்ளணும், அவை குறிப்பிட்டு நடக்கக்கூடாது, பப்ளிக் தான் நிறைய பாதுகாப்பாக பார்த்துக்கொள்ளணும். மற்றது வந்து நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் இவன் எனக்கு தனிப்பட்ட வீட்டை தாக்கு போய் இது வந்து ஒரு பொது பிரச்சனையாக போய் கடைசியாக நேற்று கூட டிப்பரில் அடிபட்ட பேஷண்ட், அதுக்கு பிறகு நான் தனியை தான் பார்த்தேன், நேற்று ஃபுல்லாக நான் தனியை தான் பார்த்தேன், எனக்கு எங்களோட ஸ்டாஃப் தர சப்போர்ட் மாதிரி உலகத்தில் எந்த உலகத்துலையும் அப்படி ஸ்டாஃப் போட்டுருக்காது, உடனே உடனே ஒவ்வொரு ஒரு செகண்டும் அதை போடுங்க இதை போடுங்க அதை போடுங்க கனிவிழா போடுங்க அதை போடுங்க இதை போடுங்க ஒவ்வொரு செகண்டும் வந்து எல்லாமே எனக்கு உதவி செய்ய வந்திருக்கணும், இந்த நர்சிங் ஸ்டாஃப் இந்த ஹெச்எஸ்ஏ ஸ்டாஃப் என்ன என்ன விருப்பம் இருக்கிற டாக்டர்ஸ் இப்போ அது 25 டாக்டர்ஸ் அங்கே போயிருக்கணும், அதில் 19 டாக்டர்ஸ் வாரன்னு சொல்லி எனக்கு பர்சனலாகவே கால் பண்ணி சொல்லியிருக்கணும், அண்ணா எனக்கு மட்டும் விஓபி அடிச்சிருக்காங்க கொண்டு என்ன அதுக்கு இன்றைக்கு டுமாரோ மார்னிங் எலிஜிபிள் ஃபார் விஓபி விஓபி அடித்தான்னு சொன்னால் அது நானும் அவையும் வித்தியாசம் இல்லைன்னு செய்தான்னு சொன்னால் அவை இந்த ஜொப்பு எல்லாமே எல்லாம் போயிருக்கணும், நான் அவை டெப்புன்னு சொன்னது வாங்க திருப்பி ஜிஎம்ஓன்றது வந்து ஒரு மதபடி ஒன்று ரெண்டு பேர் வந்து ட்ரேட் பண்ணி ஒன்று ரெண்டு பேர் வந்து ஆட்சி செய்து பப்ளிக்கை கொள்ளபடியெல்லாம் வாங்க வாங்கன்னு சொல்லி அவன் பயந்து நிற்கணும், பெரும்பாலும் நாளைக்கு வரை எதிர்பார்க்கணும். இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் வந்து பிடி நாளைக்கு கூடிய கிழமை 8 மணிக்கு இந்த சனிக்கிழமை பிடி நாளைக்கு கூடிய 8 மணிக்கு வந்து சொல்லியிருக்கார், தான்பூஸ் அவர் எம்எஸ்ஐ கொண்டு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணார்னு சொல்லி எனக்கு அதை பற்றி தெரியலை, அவர் அப்பாயின் பண்ண இயலாது, நான் அதுக்கு அப்ரூவ் பண்ண மாட்டேன், நான் வெளியே போக மாட்டேன், பப்ளிக் என்ன வழியை வந்து இந்த கவர்னாலுக்கு ராமநாதன் அச்சுனா வழியால் போகணும்னு சொல்லி ஒரு உற்சவம் நடக்கும் வரைக்கும் கொடியை கூட வழியை எடுத்துக்கொண்டு அடிக்க வேண்டாம், தச்சமே உங்களை ஏதாவது செய்தாலும் உள்ளுக்குள்ளே வச்சுருங்கோ. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் இது வந்து ஒரு பப்ளிக் விஷயம்னு சொன்னால் எனக்கு ஒரு 3 மந்த்ஸ் டைம் தர சொல்லி நான் இப்போ டாக்டர் சேம் ஜிஎம்ஓஎம் அவையும் நான் வந்து அவங்க ஸ்டேட்லேருந்து இறங்கி வர சொல்லல 3 மந்த்ஸ் டைம் நாங்கள் ரெண்டாக ஒர்க் பண்ணுவோம், என்னோட ஒர்க் பண்ண சமீரை மற்ற எனக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் கொடுத்த ஒவ்வொரு டாக்டர்ஸுக்கும் தெரியும் நான் இப்படின்னு சொல்லி அவைக்கு அவையே தெரியும், தங்களுக்கே குற்ற உணர்வு அவைக்கே இருக்கும், திருப்பி உங்கள்கிட்ட கேட்குறேன் எனக்கு வளமையாக எல்லாத்தையுமே மன்னிக்கிற மறக்கிற குணம் இருக்குது, திருப்பி வாங்கோ நான் உங்களுக்கு ஒரு இதுவும் செய்ய மாட்டேன், நீங்கள் திருப்பி வேணும் மாட்டால் நான் செய்கிறேன்னு சொல்லி எழுதி கொடுத்த எழுதி தந்தால் கூட நான் திருப்பி போகிறேன், அந்தளவுக்கு நான் உங்களை முதல்ல உங்களை ரொம்ப நம்பினான் உங்களோட அவ்வளவு சேர்ந்து எல்லாமே இயங்கினா நீங்கள் ஒன்று ரெண்டு இந்திர மறக்காண்டி நீங்கள் எல்லாருமே செய்தீங்க சமீரை நான் நீங்கள் அதை பார்த்து கொடுப்பேன் நினைக்கிறேன், உங்களுக்கு தமிழ் நல்லா விளங்கும் நீங்கள் சிங்கர டாக்டர் நீங்கள் உங்களுக்கு நல்ல சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்மே இல்லை, நம்ம சமீரவும் அந்த பீடியாட்டிக் டாக்டர் போர்டோட டாக்டர்ஸ் பற்றி எல்லாமே நல்லாவே சொல்லினா இந்த சிங்கள தமிழ் பிரச்சனையை கொண்டு வர விடாதீங்கோ, அந்த பொலிட்டீஷியன் இந்த பொலிட்டீஷியன் சொல்லி எல்லா எனக்கு என்ன சந்தோஷமான விஷயம்னு சொன்னால் எந்த விஷயத்தில் மட்டும் எல்லா பொலிட்டீஷியன்ஸும் வந்து உண்டா நிற்கணும், எனக்கு அது சரியான சந்தோஷம், எல்லாரும் உதவி செய்கிறதுக்கு பண்ணணும், இப்படியே இந்த பிரச்சனை மேலே மேலே போய் பப்ளிக்கை பாதிக்காமல் கொண்டு போனால் நாளைக்கு நான் நினைக்கிறேன் வடக்கு மாநிலத்தில் கட்சியரே இருக்கான்னு நினைக்கிறேன்,
அப்படி ஒரு தனி ஒரு இதுக்கு விரும்பினவன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவு எல்லாரும் இல்லை சந்தோஷமா இருக்கணும், என்னோட ஒற்றுமையா இருக்கணும், எல்லாரும் எடுத்து காய்ச்சி கொண்டிருக்கணும், எனக்கு பேர் சொல்ல இல்லை, அது எல்லாரும் வந்து பார்த்து கொண்டிருக்கணும். முக்கியமாக வந்து டாக்டர்ஸ் அவன் அந்த அமைச்சர் அவர்கள் வந்து எனக்கு தேவதவிகள் வந்து அதோட அங்கஜன் டாக்டர் என்னோட எனக்கு நான் அங்கஜன் டாக்டர் நான் கண்டதுமில்ல, வாய்ஸ் கேட்டதுமில்ல, கதைச்சதுமில்ல, அவர் அந்த டிசிசி மீட்டிங்கில் கதைச்ச விஷயங்கள் மற்றது ஒரு சில பேர் கதைச்சு போட்டு இப்போ இந்த எல்லாரும் அந்த பக்கம் காய்க்கணும் ஒன்று மாறி காய்ச்ச விஷயங்கள் அப்படியான விஷயங்கள்லாம் அவங்க சொல்லியிருக்கணும் நான் கேட்கல. இல்லை எம்பி மேட்டன் நான் கேட்குறேன், நான் இங்கே வந்து ஹாஸ்பிட்டல் டெவலப் பண்ணேன், இது ஒரு மருத்துவ மாஃபியா வந்து உலக முழுக்க தெரியும், அதை நாங்கள் முட்டா அழிக்கல அது வந்து. ஆனால் நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பேஷண்ட்டை காப்பாற்றுவோம், காசு இருக்கிற சனம் கொண்டு கொடுக்கணும் பிரச்சனை இல்லை, பட் காசு இல்லாத சனம் வந்து எனக்கு எல்லாருக்குமே ஈக்குவல் ட்ரீட்டபிள் ரைட் இருக்குது, அது வந்து ஹியூமன் ரைட்ஸ், அது நாங்கள் ஈக்குவலாக ட்ரீட்டை வந்து செய்வோம். நானுமையாவே ஜாழ்ப்பாணத்தில் பிறந்து ஜாழ்ப்பாண தமிழன், நான் ஒரு இனத்துவசம் ஒன்றும் பார்க்கல, என்னை வளர்த்தது டாக்டர் அர்ஜுன திரையரத்ன சார், என்ன ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்கின வந்து அர்ஜுன திரையரத்ன சார், என்ன அப்பா மாதிரி பார்த்து கொண்டு வந்து டாக்டர் சந்தன விஜயசிங்க சார், அவை எல்லாம் என்ன கால் பண்ணி சொன்னேன் நீ உங்கள் இருக்காத இது வேண்டாம் பிரச்சனை கூட வந்து அவர்கிட்ட கதையை கூட கேட்காம நான் பப்ளிக் அணிஞ்சி எணிப்பிறேன், அவை இன்னும் அங்காளவா வாழ்ந்தவை, நேற்று கூட கேட்டவை நேற்று காட்ட ஆஸ்திரிய ஹாஸ்பிட்டலில் வந்து எடுக்க சொல்லி, பேரான ஹாஸ்பிட்டலில் வந்து டிப்யூட் டிரெக்டர் போஸ்டாக எடுக்க சொல்லி, எல்லாருமே என்ன கேட்டவை, நான் போகலை, இந்த தமிழ் என்ன, நான் பிறந்த தமிழ், இந்த அம்மா அப்பா வந்து நான் தமிழைத்தான் தான் யூஸ் பண்ணினேன், அதை நான் ஜாழ்ப்பாணம் விட்டு வாழ்க்கையில் போக மாட்டேன், இவன் பொலிட்டீஷியன் அடித்தது தெரியாது, பிடி வந்து சூழ்ச்சிதுன்னு அனுப்பிடாது, அப்படி நான் போகிறேன்டா கூட பப்ளிக்காக வந்து போகணும்னு சொன்ன மாதிரி தான் நான் போவேன். தேங்க்யூ ஸோ மச்.